வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் தான் ஓமப்பொடி பாம்பே அல்வா போட்டிருக்கிறேன் இப்போ இன்றைக்கி போகிறது துக்கடா ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பட்டரை நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணி அதையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் பட்டர் ஆட் பண்ணலைன்னா நம்ம எண்ணெயை கொஞ்சம் ஹீட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி உருட்டிக்கலாம் வத்தல் தூள் போடுறதுக்கு பதிலாக வத்தலையும் பூண்டையும் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம சேர்த்தாலும் நல்லா மனமாகவும் இருக்கும் சிம்பிளாக நம்ம செஞ்சு பார்க்குறதுக்கு இதை நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ உருட்டின மாவை அந்த பட்டர் ஏற்கனவே நம்ம மெல்ட் பண்ணோம் அதில் நல்லா மேல் பக்கமாக தடவி வச்சுட்டுனா மாவும் காயாமல் இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு பத்து நிமிஷம் கழித்து சப்பாத்தி கல்லுலையோ இல்லை கிச்சன் டேபிள்லேயோ உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம உருட்டிக்கலாம் உருட்டிட்டு எந்த சேஃப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி ஒரு காட்டன் கிளாத் விரித்து இல்லைன்னா தட்டில் எடுத்து கொஞ்சம் ஈரம் போகிற அளவுக்கு ஒரு காமன் நேரம் எல்லாத்தையும் ஒளர விட்டுட்டு அதுக்கு பிறகு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி போட்டு பொறிச்சு எடுக்கும் போது நல்லா துக்கடாக புஸ் புஸ்ஸுன்னு வரும் நல்லா மொறு மொறுன்னும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சமைக்கே தெரியாதுங்கிறவங்க கூட ஈஸியாக தீபாவளிக்கு இந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடலாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டா போட்டு எடுக்கிற வேலை ஈஸி தான் மழை மழை நம்ம போட்டு எடுத்துடலாம் இப்போ சூப்பராக நமக்கு துக்கடாக ரெடி ஆயிடுச்சு தீபாவளிக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸும் நல்ல ஒரு ஏர்டெட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்